பண்ண பேசுறேன். ஒன்னாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுல இருந்து உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உன்ன வந்து வாஸ்து சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா விஷயங்களும் போடுவதற்கு வாஸ்து அற்புதங்கள் சேனல் வச்சிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலோட ஹோம் பேஜ்ல கொடுத்துருக்காங்க. அது மூலம் போய் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பதிவுல போயிடலாம். இப்போ நியூமராஜி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் போட்டு வந்துட்டு இருக்கோம். நியூமராஜி சம்பந்தப்பட்ட ஆரம்ப நிலையிலிருந்து ஒருத்தவங்களுடைய பேர் எப்படி அமைக்கிறது, அவங்களோட கூட்டி இருந்து ஒன்றுல இருந்து ஒன்பது வரைக்கும் வரும்போது அவங்களோட பேர் எப்படி யோகமான பேர்களை மாற்றி அமைக்கலாம், இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் போட்டிருக்கோம். இப்போ அதன் வரிசையில இப்ப ஆல்பபெட்ஸ் 21 ஆல்பபெட்ஸ்ல வந்து ஏபிசி அப்படி கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆல்பபெட்டு கொண்ட ஸ்டார்டிங் லெட்டரா கொண்ட பெயர் அமைப்பு பட்சத்துல சிறப்பான ஒரு யோகமான ஒரு பலபலம் நடப்பிக்க முடியும். இது போல கண்டினியூஸா போட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில நியூமராஜி அடிப்படையில சி என்ற லெட்டர் ஸ்டார்டிங் லெட்டரா கொண்ட பெயர், அதாவது பெயராக இருந்தாலும் சரி, பிசினஸ் அவங்க தனி மனிதன் பெயராக இருந்தாலும் சரி, பிசினஸ் இருந்தாலும் சரி, அந்த ஸ்டார்டிங் லெட்டருடைய அந்த ஸ்டார்டிங் லெட்டர் சி என்ற அமைப்பு யார் வச்சாங்கன்னா சிறப்பான ஒரு பலன்களை தரும். சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் லட்சுமி கடாச்சியும் அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும். அவங்க பிசினஸ் இருந்துச்சுன்னா பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய அமைப்பு. ஆனால் தனிமனிதனுடைய பெயர் வைக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு பெயர் போக அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு, ரெண்டு விதத்தையும் எடுத்துக்கலாம். யாரு அவனுடைய பெயருடைய ஸ்டார்டிங் லெட்டர் சி என்ற அமைப்பில் வச்சாங்கன்னா எல்லா விதமான பலன்களையும் நம்ம மேலே சொன்ன பலன்களை வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம். இப்ப சி என்ற லெட்டர் கொண்ட பெயரமைப்பு எக்ஸாம்பிள் பாக்கலாம். பிசினஸ் சொல்ல தனிமனிதனுடைய பெயர்கள் மட்டும் பாக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சந்திரன் இருக்கு, சேரன் இருக்கு, சைத்தன்யான் இருக்கு, சாரு, சாயா, சந்திரிகா, இது போன்ற ஆண் மற்றும் பெண் குழந்தைங்களோட பெயர் லேட்டஸ்ட் நிமிஷம் நிறைய விதமான விஷயம் இருந்திருக்கு. இப்ப மேலே சொன்ன அது இப்ப மேலே சொல்ற சி என்ற லெட்டர் கொண்ட பெயரமைப்பு யார் வைக்கும் பட்சத்துல சகல விதமான ஒரு ஐஸ்வர்யத்தையும் லட்சுமி கடாசியும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு விதமான விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு ஜெனரலா பார்க்கக்கூடிய விஷயம், தனித்துவமா பார்க்கக்கூடிய விஷயம், ரெண்டு விதமான விஷயம் இருக்கு. முதலாவதாக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா பொறுத்தவரைய கூட்டியன், அவங்களோட டேட்டா பொறுத்தவரைய கூட்டியன் அந்த உயிரின் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய எண்ணா கருதப்படக்கூடிய ஒன்று, அல்லது சந்திரனுடைய எண்ணா கருதப்படக்கூடிய இரண்டு, அல்லது குருவுடைய எண்ணா கருதப்படக்கூடிய மூன்று, அல்லது செவ்வாயின் எண்ணா கருதப்படக்கூடிய ஒன்பது. இது போன்ற இந்த எண்கள் வந்து உயிரெண்ணாக அவங்க டேட்டா பொறுத்து கூட்டி வரக்கூடிய உயிரெண்ணாக வரும் பட்சத்துல அவங்க அதாவது சி என்ற லெட்டர் கொண்ட பேரமைப்பு அவங்களுடைய பேரமைப்பு அல்லது பிசினஸ் உடைய பேரமைப்பு வச்சுக்கலாம், ஒரு சிறப்பான ஒரு பலன்களை தரும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சி என்ற லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க குருவுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு எண்ணு, சரிங்களா? குருவுடைய ஆதிக்கம் பெற்ற எண்ணு. அப்போது குருவுடைய எண்ணாக இருக்கக்கூடிய மூன்றோ அல்லது குருவுடைய நட்பு கிரகங்களின் எண்ணாக இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு ஒன்பதோ ஒன்று இரண்டு ஒன்பதோ இது போன்ற எண்கள் வந்து அவங்களுடைய உயிரன் வரும் பட்சத்துல அந்த குருவுடைய லெட்டராக கருதப்படக்கூடிய சி என்ற லெட்டர் கொண்ட ஒரு பெயர் அமைப்பு அல்லது பிசினஸ் பெயர் அமைப்பு வச்சுக்கிட்டா சிறப்பான ஒரு யோக பலன்களை அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும். இது வந்து பாத்தீங்கன்னா பொதுத்தன்மை, இதுலயே வந்து தனித்துவமான ஒரு தன்மை என்பது இருக்கு. அதாவது அவங்களுடைய ஜாதகத்துல யாருக்கு வந்து பெயர் வைக்கப்படுறாங்களோ அந்த தனிமந்த ஜாதகத்துல குரு என்ற கிரகம் சிறப்பான அமைப்புல யோகம் தரக்கூடிய அமைப்புல நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து மிக்க ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்புல அந்த குரு என்ற கிரகம் இருக்கும் பட்சத்துல அந்த குருடைய ஆல்பபெட்டாக கருதப்படக்கூடிய சி என்ற ஸ்டார்டிங் லெட்டர் கொண்ட பெயர் அமைப்பு அவங்களுக்கு அல்லது பிசினஸ்க்கு வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பான அமைப்பு என்பது சொல்லலாம். இது வந்து தனித்துவம், இதுதான் இப்படிதான் பார்க்கணும், இதுதான் அடுத்த கட்ட நிலைமை அப்படின்ற விஷயம் சொல்லக்கூடியது. அப்ப இது போன்ற ஒரு குரு நல்ல விதமான ஒரு யோகம் தரக்கூடிய அமைப்புல இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக அந்த குருடைய ஆல்பபெட்டாக கருதப்படுற சி என்ற லெட்டர் ஸ்டார்டிங் லெட்டர் கொண்ட பெயர் அல்லது பிசினஸ்க்கு வச்சுக்கலாம். ஒரு இது போல வச்சுட்டாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு பலாபலங்கள் அவங்க வாழ்க்கையில நிகழும் அப்படின்ற விஷயம் அடுத்த கட்டமா பார்க்க போறோம். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனையாளராக இருப்பாங்க. ஆன்மீக சிந்தனை மட்டும் இல்லாம இந்த ஆன்மீக ஸ்தாபனங்கள்ல வந்து நல்ல ஒரு வேலையிலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு போஸ்டிங்லயோ இருக்கக்கூடிய அமைப்பு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். இன்னும் தனக்காரகன், குருபாகம் வந்து தனக்காரகன் சொல்லுவாங்க. அப்ப பணத்துக்கு பஞ்சம் இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும். பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, பணம் அபரிவிதமான ஒரு பண வரவு இது போன்ற விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா குருபாகம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை வந்து அதிகப்படியாக கொடுக்கக்கூடியவர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பொருளாதாரத்துக்கு தரக்கூடிய ரெண்டு கிரகம் இருக்குதுன்னா அது மெயினா ரெண்டு கிரகம் வந்து குருவையும் சுக்கிரனையும் சொல்லுவோம். அதுல சுக்கிரனை விட குரு ஒரு பங்குக்கு மேலே போய் ஒரு பொருளாதாரத்தை தரக்கூடியவர் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் நேர்வழியில் இந்த பணத்தை தருவார், அது கூடுதலான ஒரு விஷயம். நேர்வழியில் அந்த பணம் வரும் பட்சத்துல அது எப்போதுமே நம்ம கிட்ட போகாது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அது வந்து கொஞ்சம் செல்பிஷா சுயநலமா தனக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதா இருக்க மாட்டாங்க. சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதாக இருப்பாங்க. மத்தவங்களுக்கும் உதவி பண்ணணும், மத்தவங்களும் நன்றாக வாழணும், இல்லாதவங்களும் நன்றா அவங்க வந்து நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேவை மனப்பான்மை மிக்க ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். மேலும் அவங்களுடைய வாழ்க்கையில பெயர் புகழ் அந்தஸ்து
கௌரவம் இது போல எல்லா விஷயங்களும் ஒரு 45-50 வயது இடைப்பட்ட காலகட்டத்தில் எல்லாத்தையும் அவங்க பெற்றுருவாங்க சரிங்களா. அது ஏன்னா குருவின் காரணத்துவங்கள் இது. அப்ப அதுக்கு குருவுக்கு தகுந்தார் போல அவங்களுடைய பெயர் அமைப்போல பிசினஸுக்கோ வைக்கும் பட்சத்துல ஒரு யோக பண்ண நிச்சயமா அனுபவிக்க முடியும். இது பிசினஸா இருந்துச்சுன்னா பிசினஸ் ரீதியா நல்ல ஒரு பெயர் புகழ நல்ல ஒரு கௌரவமான ஒரு செட்டில்டு லைஃபை நிச்சயமா ஏற்படுத்த முடியும். 45-50 வயது இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ள இன்னும் நல்ல ஒரு அறிவுரையாளராக இருப்பாங்க. மற்றவங்க நல்ல ஒரு சிந்தனை நல்லா எடுத்துக்காட்டா தெரியக்கூடிய ஒரு முன்னோடியா இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ஃபேமிலியில இருந்தாங்கன்னா நல்ல ஒரு இவங்க தான் ரன் பண்ணக்கூடிய அமைப்பு. எந்த இடத்துல இருக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அந்த மாதிரி இயற்கையாகவே அதிகம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நிர்வகித்து மற்றவர்களையும் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவங்க அவங்க சரிங்களா. தன்னுடைய எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்ய சொல்றாங்கன்னு வச்சுங்க அது தன்னுடைய ஈடுபாட்டை 2 மடங்கா இவங்க ஆட்டோமே கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப சூரியன் கிட்ட இருந்து எல்லா கிரகங்களும் வாங்கி அந்த வாங்கி பிரதிபலித்து பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்குது. அது குரு என்ற கிரகம் 2 மடங்காக ஆட்டோர்களை பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க எஃபிஷியன்சியை 2 மடங்கா போடக்கூடிய தன்மை என்பது இருக்கும். அப்ப இவங்க செய்ய இவங்க வந்து ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டா இருக்கும் எந்த ஒரு தவறும் வராது என்றுதான் சொல்ல வேண்டும். நல்ல ஒரு ஒழுக்க நல்ல ஒரு ஒழுக்கம் குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. நல்ல ஒழுக்க குணம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களா நல்ல ஒரு பெரிய பெரிய போஸ்டிங்ல மன வாழ்க்கை அப்படின்ற விஷயம் வந்தாலும் மன வாழ்க்கை சிறப்பாக அந்யுனியமிக்க ஒரு மன வாழ்க்கையாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து சிறப்பான ஒரு மன வாழ்க்கை அமைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த செவ்வாய் போலே குருவும் வந்து பெண்களுடைய ஜாதகத்துல அவங்களுடைய வரக்கூடிய கணவருக்கு ஒப்பீடாக சொல்லுவாங்க. அப்ப மன வாழ்க்கை கணவனுடைய அன்பு பாசம் அந்யுனியம் மிக்க ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய சூழ்நிலை மாற்றம் கொடுத்துரும். குழந்தைகள் வந்து பிறக்கும் பட்சத்தில் குழந்தைகள் பேர் சொல்லக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. குழந்தைகளுடைய வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக ஒரு பெயர் புகழ் அந்தஸ்தி அடையக்கூடிய சூழ்நிலை இயற்கையாகவே கொடுத்துரும் சரிங்களா. சந்ததி விருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு சரிங்களா. இந்த குழந்தை பிரச்சனையில குழந்தை பாக்கியத்துல எந்த ஒரு தடை தவறும் இயற்கையாகவே ஏற்படாது. தாம்பத்தியத்துல எல்லா விதமான விஷயங்களும் வந்து சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா நிதித்துறையில இவங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். நிதித்துறைனா ஒரு பேங்க்ல வந்து வரும்போது கவர்மெண்ட் அல்லது பிரைவேட் எதுவாக இருந்தாலும் நிதித்துறையில கருவூலத்துல நிதித்துறையில பணியாற்றக்கூடிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். நீதித்துறையில இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்ல ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு அட்வொகேட்டாவோ அல்லது வந்து ஒரு ஜட்ஜாகவோ ஸ்டேட் லெவல்ல சென்ட்ரல் லெவல்ல வரக்கூடிய அமைப்பு இது போன்ற குரு அவங்க ஜாதகம் நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா குரு என்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நீதி நெறிக்கு சொந்தக்காரர் அப்படின்ற விஷயம் சொல்லலாம். சனியை போலவே குரு நீதி நெறிக்கு சொந்தக்காரர் நேர்வழியில் ஒரு பணம் சார்ந்த விஷயம் ஈட்டக்கூடியவர். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறையிலேயே வந்து கோல வச்சக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் கல்வித்துறையில ஒரு ஸ்கூல் லெவல்ல ஒரு டீச்சராவோ அல்லது வந்து காலேஜஸ்னா ஒரு ப்ரொஃபசர் அச்சோடி இது போன்ற ஒரு நிலைமையில ஒரு நிலைமையில இருக்கணும். குரு என்ற கிரகம் நல்ல அமைப்புல இருக்கணும். மேலும் அரசியல் இருந்தாலும் வச்சுங்க அரசியல்ல ஒரு அமைச்சர் அளவுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு ஆலோசகராக ஒரு கம்பெனிக்கு நல்ல ஒரு பல்வேறு விதமான பாசிட்டிவ் ஐடியாஸ் எடுத்து சொல்லி இப்படி ரன் பண்ணணும் இப்படி இவ்வளவு பல்வேறு விதமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த நேச்சர் கூடிய குணாதித்தியம் பொருந்தவங்களா இருப்பாங்க. இப்போ பல்வேறு விதமான விஷயங்கள் சொல்லிட்டே போடலாம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சனா இருப்பாங்க சரிங்களா. நல்ல ஒரு அதாவது ரொம்ப ஒரு இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ஆக்ரோஷமா சொல்ல மாட்டாங்க. நல்ல ஒரு அன்பா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குணாதித்தியம் படைத்தவங்களா இருப்பாங்க. நல்ல சென்சிட்டிவ் பர்சனா இருப்பாங்க. ஆனா இதுதான் கொஞ்சம் ஒரு டிராபேக் சொன்னாலும் இது பெரிய பிரச்சனையும் கிடையாது. சென்சிட்டிவ் பர்சனா இவங்க நேர்மையா இருக்கிறதுனால மத்தவங்களும் அப்படி இருக்கணும் நினைப்பாங்க. அது இல்லாத பட்சத்துல ஒரு சில டைத்துல கோவப்படக்கூடிய குணாதிசயம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனா இருப்பாங்க.
தப்புனா தப்பு சரினா சரி என்று அழித்து பேசக்கூடிய குணாதிசம் கொண்டவங்களா இருப்பாங்க. மேலும் உறவுகளில் எமோஷனலி அட்டாச் பர்சன், அப்ப உறவுகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு மனிதராக இருப்பாங்க. மேலும் நுண்ணறிவு மிக்க ஒரு தன்மை என்பது இருக்கும், ஒரு பகுத்தறிவு தன்மை என்பது இருக்கும், நல்லது கெட்டது பகுத்தறிந்து நடுநிலைவாதியாக செயல்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சரிங்களா. விளிம்புநிலை மக்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து சேவைப்படக்கூடிய ஒரு குணாதிசயம் இயற்கையாகவே உங்களுக்கு பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. கிரியேட்டிவ் பர்சனா இருப்பாங்க சரிங்களா, கிரியேட்டிவிட்டி கொண்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும். இயற்கை விரும்பியா இருப்பாங்க, மரம் செடி கொடிகள் இது போன்ற விஷயம், இன்னும் வந்து விலங்குகள் மீது ஆர்வம், இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கரியர் வயசுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷைன் பண்ணக்கூடிய அமைப்பு, அவங்க வேலை செஞ்சாலும் சரி இது பிசினஸ் பண்ணாலும் சரி எல்லாத்திலயும் வந்து நல்ல ஒரு நிலைமையில வரக்கூடிய அமைப்பு, ஒரு ஸ்திரமான ஒரு தன்மைக்கு வரக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலும் ஆம்பிஷியஸ் குறிக்கோள் மிக்க ஒரு மனிதராக இருப்பாங்க சரிங்களா, நல்ல ஒரு குணமும் குணநலங்களும் இருக்கும், குறிக்கோளும் வச்சிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க, இந்த காலகட்டத்துக்கு இந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிதான் அடுத்த கட்ட நிலைமை அவங்க போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி நம்மளுடைய அவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க சரிங்களா, கோல் ஓரியன்ட் பர்சன், அதாவது குறிக்கோளோடு இருக்கக்கூடிய அமைப்பு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவா இருக்கக்கூடிய அமைப்பு. சோ வந்து இருக்கவே மாட்டாங்க, இந்த விஷயம் முடிச்சுட்டு அடுத்த என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கு. இது போல பல்வேறு விதமான விஷயம் இருக்கு. அவ ஓவரால சொல்லணும்னா நல்ல ஒரு குணநலங்களை பொறுத்தவரையிலும் சிறப்பு, பொருளாதார வகையிலும் சிறப்பு, நல்ல ஒரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வகைகளையும் சிறப்பு. இது போல மூன்று முக்கியமான விஷயம், அடிப்படையான விஷயம், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில தேவையான விஷயத்த நல்ல சிறப்பான அமைப்புல குரு என்ற கிரகம் கொடுக்கும். அதனால குரு என்ற கிரகம் அவங்க ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்துல, அல்லது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துடைய உயிரன் என்பது ஒன்றோ இரண்டோ மூன்றோ ஒன்பதோ வரும் பட்சத்துல அவங்க என்ன பண்ணலாம்னா குருவுடைய ஆல்பபெட்டா கட்டப்படக்கூடிய சி என்ற லெட்டர், ஸ்டார்டிங் லெட்டரா கொண்டு அவங்க தனி மனிதனுடைய பெயரோ இல்ல பிசினஸோட பெயரை வைக்கும் பட்சத்துல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை பெற முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இத்தனை இந்த பதிவை எடுத்து கொடுக்கிறேன். மேலும் உங்களுக்கு நியூமராஜி சம்பந்தப்பட்டு எது சார்ந்த ஆலோசனை தேவைப்படலாம், நியூமராஜி வந்து பேர் வைக்கணும் இல்ல பிசினஸ் பேர் வைக்கிறாங்க சரி, இல்ல வந்து வாகன என்ன அதிர்ஷ்டம் என்ன தேர்ந்தெடுத்து கொடுக்கணும், இல்ல பெயர் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும், இது போல நியூமராஜி சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மேலும் வந்து ஜாதகம் பார்க்கணும், வாசு சம்பந்தப்பட்ட ஆலோசனை, குலதெய்வம் கண்டுபிடிக்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், கேபிஸ்ட் அஸ்ட்ராலஜி கிளாஸ் கற்று எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ கேட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக நான் என்ன தகுந்த ஆலோசனை என்பது வழங்கப்படும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பார்க்கும், உங்களோட சந்தைகளை கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மேலும் வந்து ப்ரீவியஸ் தான் போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் அப்போடைய பதிவு விளையாட்டு உங்களுடன் கூட நோட்டிபிகேஷன் வரும். இப்பொழுது உங்களிடம் விடைபெறுகிறேன், உங்களின் நேஸ்டம் பார்க்கிறேன், நன்றி, வணக்கம்.